வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமா ஸ்ரீலட்சுமி சர்க்குரு வெட்டவளச்சித்தருடைய அருள் ஆசியோடு இன்று திருவடிகள் சித்தர்கள் திருவடிகள் சரணம் மாபெரும் யூடியூப் சேனலை உலகத்தில் வாழ்கின்ற உட்பட்ட தமிழர்களுடைய மத்தியிலும் மாபெரும் நிகழ்ச்சி தொடர்ந்து ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக புதைந்து கிடக்கின்ற பல்வேறு நிலைகளில் வாழ்ந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சித்தர்களுடைய வரலாற்றை தமிழக மக்களுக்கு பல்வேறு நிலைகளில் மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மக்களோடு மக்களாக கலந்து இந்த மாபெரும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் 100க்கு மேற்பட்ட ஜீவ சமாதியை நேரடியாக சென்று அங்கு நடந்த சித்திரவுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் மக்கள் மத்தியில் எடுத்து கூறி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஐயா அவர்களுக்கு இந்த வெட்டவெளி சித்தருடைய ஜீவ சமாதியினுடைய நிலைப்பாடு உலகத்திற்கும் பறைசாற்றிய பெருமான் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடலூர் பெரிய கங்கனாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் என்கின்ற முறையில் உங்கள் மாறன் இந்த நிகழ்வை உங்களுக்கு பதிவு செய்கின்றார். நன்றி, வணக்கம். சித்தர்கள் திருவடி ஐயா குணசேகரன் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் இந்த 100வது பதிவுக்கு பதிவிடுவதற்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு சேர்ந்து தெரிந்த சில தகவல்களை இதில் நான் பதிவிடுகிறேன். சித்தர்கள் திருவடி உரிய காலத்தில் வளர்வதற்கு துணை புரிந்த நாமக்கல் திரு கோடீஸ்வரன் அவர்களுக்கும் ஐயா சாந்தகுமார் அவர்களுக்கும் திருச்சி லட்சுமி அம்மாள் அவர்கள் குடும்பத்தினருக்கும் திருமதி லதா மங்கேஸ்கர் அவர்கள் குடும்பத்தினருக்கும் திரு ராம்ராஜ் அவர்கள் குடும்பத்தினருக்கும் திரு ஐயா தேவன்காந்தி அவர்கள் குடும்பத்தினருக்கும் திரு திருச்செல்வம் அவர்களுக்கும் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் உலகம் பூரா இருக்கும் கோடிசாமி பக்தர்களை பக்தர்களுக்கும் சீரடி சாய்பாபா பக்தர்களுக்கும் அன்னை மாயம்மா அவருடைய பக்தர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் புரிந்து கொள்வது என்னவென்றால், ஐயா குணசேகரன் அவர்களை கோடிசாமி பக்தர்களை ஒன்று சேர்த்து கோடிசாமிகளின் உலகம் பூரா என்ற மந்திரத்தை பரப்புவதற்கு கோடிசாமிகளால் இந்த உலகத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளார் என்று எண்ணுகிறேன். மீண்டும் 100வது பதிவிற்கு நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வணக்கம். ஓம் ஸ்ரீ கோடிசுவாமி பாதசரம். இந்த சித்தர்கள் வலைக்காட்சி நிகழ்ச்சியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி 100வது எபிசோடை தொடுது, ரொம்ப சந்தோஷம். ஒரு நிகழ்ச்சி 100வது நாளை கொண்டாடுதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து ரொம்ப உழைப்பு வேணும், ரொம்ப மெனக்கடல் வேணும், ரொம்ப அர்ப்பணிப்பு வேணும், ரொம்ப ஈடுபாடு வேணும், இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் தாத்தா வந்து திரு குணசேகரன் அவர்களை வந்து இதுக்கு நியமிச்சிருக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு தான் செய்கிறாரு. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் தான் தூங்குறாரு, மிச்ச நேரம்லாம் இதுக்காக உழைக்கிறாரு. தடவுல தன்னுடைய அரசாங்க பணியையும் அவர் பார்த்துக்கிறாரு, தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கிறாரு. அது இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பேசுகிற அத்தனை பேர்கிட்டையும் தொடர்பும் வச்சுக்கிறாரு, கமெண்ட்ஸ் போடுற அத்தனை பேர்கிட்டையும் தொடர்பு வச்சுக்கிறாரு. அவர்கிட்ட நேயர்கள் வந்து நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்கும் அவர் பதில் சொல்லி மிகப்பெரிய அவரோட மெனக்கட்டு, மிகப்பெரிய ஈடுபாட்டோட, மிகப்பெரிய அன்போட, அர்ப்பணிப்போட, தாத்தா மேலே இருக்கிற பக்தியோடு அவர் வந்து இதை செஞ்சிட்ருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி 100 எபிசோடும் இல்லாமல் மேற்கொண்டு 1000 எபிசோடு இன்னும் மேலே 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 வளரணும். இதில் நிறைய அன்பர்கள் வந்து பேசணும். எனக்கே வந்து நிறைய அன்பர்கள் நண்பர்கள் உறவினர்கள்லாம் இதில் கொடுத்துருக்காரு தாத்தா. இது வந்து ஒரு தாத்தாவுடைய குடும்பம் அப்படிங்கிற அளவுக்கு இது பெரிய லெவலில் வளரணும். இதில் பேசினவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணவங்க கிடையாது. திருச்சி பாட்டி, மதுரை பாட்டி, லதா மங்கேஷ்கர், சந்தானகுமார் ஐயா, மும்மூர்த்தி ஐயா, நாமக்கல் கோடீஸ்வரன் ஐயா, வயலூர் ராமராஜன் ஐயா, தேவன்காந்தி ஐயா, சுப்பிரமணி ஐயா, என்னென்ன யாராவது விட்டுட்டேனா என்னான்னு தெரியல. எல்லாரையும் வந்து அவங்களுடைய அனுபவங்கள்லாம் கேட்கும் பொழுது நானும் இதில் பேசியிருக்கிறேன் அப்படின்னு நினச்சா ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது.
தாத்தா நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு கருணை அதை நினைக்கும் பொழுது எங்கேயோ இருக்குது. இன்றைக்கி தாத்தா வந்து உலகம் பூரா தெரியணும் அப்படின்னு வெளிப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு கருவியாக திரு குணசேகரன் அவர்களை தான் பயன்படுத்துகிறாங்க. குணசேகரன் ஐயா அவர்களும் அதுக்கு தகுந்த அளவுக்கு நல்லபடியாக ஒரு நல்ல வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க இன்னும் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல நீண்ட ஆயுளோடு இந்த சித்தர்கள் திருவடி நிகழ்ச்சியை நடத்தணும். அதில் தாத்தாவுடைய நிகழ்ச்சியை இன்னும் பெருமளவு பெரிய அளவில் எடுத்துகிட்டு வரணும். அது வந்து அதுக்கு வந்து இதில் பேசின நண்பர்கள் தாத்தாவுடைய ஆசீர்வாதமாக எப்போதும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. இதில் பேசியிருக்கிற அனைவருடைய பாதங்களிலையும் நான் விழுந்து வணங்குறேன். தாத்தாவை பற்றி அந்த அளவுக்கு வந்து புகழ்ந்து தாத்தாவுடைய அனுபவங்களை வந்து வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு இதை வந்து பேசியிருக்கிறவங்களுக்கும் இதை வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு வரணும்னு முயற்சி பண்ணுற அத்தனை பேருக்கும் நான் வந்து என்னுடைய தலை வணங்கி அவங்க பாதங்களை தொட்டு நான் வணங்கி வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இதை இன்னும் இந்த நிகழ்ச்சி வந்து நீடூடி வளரணும். இன்னும் வந்து திரு குணசேகரன் அவர்கள் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் எல்லாரையும் பார்த்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல சிறப்பான முறையில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போயே சிறப்பாக தான் போயின்னு இருக்குது. இன்னும் இன்னும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து இன்னும் நல்ல சிறப்பாக போகணும்னு நான் ஆசைப்பட்டு வேண்டிக்கிறேன். அதுக்கு ஏதாவது உதவிகள் தேவைன்னா கண்டிப்பாக என்னால் என்ன உதவி முடியுமோ அதை நான் கண்டிப்பாக செய்ய தயாராக இருக்கிறேன்னு சொல்லி திரு குணசேகரன் அவர்களை வாழ்த்தி வணங்கி திரு தாத்தா அவர்களின் பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கோடிசுவாமி பாதசரணம். சித்தர்கள் திருவடி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். பிரம்மஸ்ரீ வஜ்ரம் ஜெயபிரகாஷ். இந்த வலைத்தளம் கோடிசாமிகளை பற்றிய 100வது பதிவை காண இருக்கின்றன. இதற்கு மிக்க மகிழ்ச்சி தான். இதை இதற்காக முழு முயற்சி செய்து ஆர்வமுடன் மக்களுக்கு இதை கொண்டு சேர்த்த குண்டு அவர்களுக்கு, குண்டு என்கின்ற குணசேகர் அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் என்று கூறலாம். காரணம் என்னவென்று பார்த்தோமானால், இப்பொழுது கோடி சாமிகள் என்பது எண்ணிக்கையில் மட்டுமல்ல, கோடி என்பது தமிழில் அந்த எல்லை என்று சொல்லலாம். அது ஒரு முடிவு, ஒரு நிறைவு என்றும் சொல்லலாம். ஆக அனந்த கோடி நமஸ்காரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் என்ன புரிந்து உள்ளது என்று பார்த்தோமானால், ஆனந்தங்கள் அது நிறைவு பெறட்டும், முழுமை பெறட்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றாகத்தான் அமைந்துள்ளன. அதுதான் அந்த கோடி என்கின்ற ஒரு சொல். கோடிசாமிகளும் அவராகத்தான் அவரை அழைக்கப்பட்டது. கோடிசாமிகளும் நமக்கு அந்த ஆனந்தத்தை முழுமையாக தருவதற்காக இந்த மக்களுக்காக அவர் அவதாரம் செய்துள்ளார் என்பது. கோடிசாமிகளோடு மட்டுமன்றி இந்த மண்ணில் தோன்றிய சித்தர்கள் ஒவ்வொருவரும் இங்கு உள்ள மக்களுக்கு துயரை நீக்கி அவர்களை ஆனந்தத்தின் எல்லை அடைவதற்கு உண்டான அனைத்து நிலைகளையும் நமக்கு கொடுக்கிறார்கள். நம்மை அவர்கள் ஒரு சீடராகவோ மாணவராக மட்டுமல்ல, தம்மை போன்று தன் நிலையை அடையும் அளவிற்கு உண்டான ஒரு யுக்தியை தருவதற்கு அவர்கள் அந்த ஆனந்தத்தை கொண்டவர்கள், அந்த ஆனந்தத்தை கொண்டவர்கள்தான் ஒரு ஆனந்தத்தை கொடுக்க முடியும். அவ்வாறாக பார்க்கும்போது இந்த கோடிசாமிகளிடம் நாம் வேண்டுவதெல்லாம் அந்த ஆனந்தத்தை, அந்த கோடியை, அந்த ஆனந்தத்தின் எல்லையை நாங்கள் பெற வேண்டும் என்றதுதான். அதற்காக முழு முயற்சி செய்து மக்களுக்கு இதை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வத்தோடு குண்ணு என்கின்ற குணசேகர் அவர்கள் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி மிகவும் பாராட்ட வேண்டும். வாழ்த்துக்கள், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த ஒவ்வொரு சித்தர்களை பற்றியும் அவர் குறிப்பிட்ட அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கின்றன. அதில் பயணிப்பதற்கு மிகுந்த ஆர்வத்துடன் பலர் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறார்கள். மீண்டும் தொடர்ந்து அதை பார்த்து கொண்டு இந்த அனந்த கோடியை எண்ணிக்கையிலும் அவர் கோடி தருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன், ஒரு நம்பிக்கையுடன் அவரை வாழ்த்தி வணங்கி அவருக்கு ஒரு நல்ல ஆசையை கூறுகிறேன். குணசேகர் அவர்களுக்கும் சரி, நேயர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்பா வணக்கப்பா.
கோடி கோடி ஆசீர்வாதம் வணக்கம் உங்களுக்கும் உங்க கூட வழங்கினாது கோடி கோடி உலக மக்களுக்கே நீங்க அப்போ போட்டு அனுப்பி வச்சு எல்லாத்துக்கும் இந்த ஆசீர்வாதம் பண்றது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் நான் கேள்விப்பட்டவர்லப்பா கோடிசாமி பத்தி எல்லாத்தையும் நல்லா பண்ணி வச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அவர் ரொம்ப இதா பேசுறாரு ஹைதராபாத் இருக்கு கோயம்புத்தூக்காரமா ரொம்ப கோடிசாமி பத்தி அப்படி பேசுறாங்கப்பா இந்த கோடிசாமி ஒருத்தர் இருக்காருல்ல உங்ககிட்ட பேசுறாருல்லப்பா நாமக்கல் அவரு ரொம்பப்பா உங்களோட அவர் நம்ம கிட்டே ரொம்ப உங்ககிட்டே ரொம்ப ரொம்ப ஆசை கோடி கோடிசாமி பத்தி அவர் ரொம்பப்பா வயலூர் ராமகிருஷ்ணன் அவரும் அதே மாதிரியே எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி நாங்க பேசிட்டே இருப்போம்ப்பா எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் எப்படியாவது மாசம் ஒரு தடவை எங்ககிட்ட நான் குரல் பொங்கல் கொடுக்குறேன் ஆசீர்வாதம் பண்றப்பா பிள்ளைங்க எல்லாரும் எங்களுடைய ஆசீர்வாதம் வணக்கம் கோவில் சித்திரை திருவடி ஆசீர்வாதம்ப்பா கும்பிட போறா சித்திரை திருவடி வணக்கம் திருவடி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி தாப்பா சொல்றோம் டெய்லி சாயந்தரம் ஆனா நைட்டு படுக்கும் போல திருவடி சரணம் திருவடி சரணம் உங்களுடைய 100 வருஷத்துக்கு மென்மேலும் வர்றதுக்கு எங்களுடைய ஆசைகள் நிறைய வேண்டுப்பா நிறைய இருக்கு கொடான கோடி இருக்கு சாமி சொல்ற மாதிரி ரொம்ப ஆசீர்வாதங்கள் வணக்கம் சித்திர திருவடிகள்ப்பா நிறைய வரட்டும் அந்த 100 நீங்க சொல்றீங்க அது மாதிரி நிறைய கோடி சாமி மாதிரியே கோடி கோடியா வரணும் சித்திர வழிபாடு புறையப்பாளையம் அவங்க கோடி இருந்து கோடி சார் அவங்களுக்கு வந்து புறையப்பாளையத்து ஜமீனுடைய நல்லா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணி பண்ணி எடுக்கப்பா அவங்களால நான் நம்ம கூட நேரம் அவங்க வீட்டில் விட்டவங்க அவங்க வச்சு பார்த்துக்கிறவங்க அவங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்க நிறைய வேணும் கோடியுடைய ஆசீர்வாதம் நிறைய வேணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா எல்லாருக்கும் நீங்க அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே இல்லை அன்னைக்கு பேசினதுதான் நான் பார்க்கன்னு பார்த்தா நம்ம வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாதான் பேசவே முடியலப்பா நான் கோடியுடைய ஆசீர்வாதம் நினைச்சு நல்லபடியா போன ஒரு ஆத்மா சாந்தி அடையணும் வணக்கம் வணக்கம் ஆசீர்வாதத்துப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் கோடி கோடியா மகாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும் பொன்முடி கோடீஸ்வர சாமி பற்றி வயலூர் ராமராஜ் பேசுகிறேன் சித்தனுக்கெல்லாம் சித்தன் புத்தனுக்கெல்லாம் புத்தன் கோடீஸ்வர சாமி மங்களங்கள் நிறைந்தவர் மாட்சிமை பெற்றவர் சித்தர்கள் திருவடி டிவிக்கு சிறப்பு வணக்கம் காரணம் இந்த சித்தர்கள் டிவி 100 பதிவுகளை எட்டியிருக்கிறது 100 பதிவுகள் என்றால் கோடி மாயம்மாள் ஸ்ரீ கோடிசாமிகளுடைய மகிமைகளை கூறிய 100 எபிசோட்கள் எட்டிவிட்டது என்றால் பெரிய சாதாரண விஷயமானது அல்ல எப்படி பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு 100 மதிப்பெண் எவ்வளவு உயர்வானதோ ஒரு நல்ல திரைப்படம் 100 ஓடினால் எவ்வளவு பெருமையோ கிரிக்கெட் விளையாட்டிலே 100 ரன் எவ்வளவு முக்கியமானதோ அதேபோல் முக்கியமானது ஆன்மீகத்திலே 100 பதிவு என்பது மிக மிக முக்கியம் இது சாதாரண விஷயம் அல்ல இதில் பேசிய பக்தர்களெல்லாம் அருமையான பேச்சு மட்டுமில்லை ஒவ்வொரு பேச்சுகளும் உடல் புல்லரிக்கின்ற பேச்சுகள் தாத்தா உடனன்றது பேசியவர்களெல்லாம் திருச்சியைச் சேர்ந்த லதா மங்கேஷ்கர் அம்மையார்களுக்கு சிறந்த பாக்கியம் என்னவென்றால் கோடி தாத்தாவுடைய சமாதியை கட்டுவதற்கு அனுமதி கிடைச்சிருக்குது அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா பெரிய செல்வந்தர்கள்லாம் உள்ள அந்த சமயத்தில் லதா மங்கேஷ்கர் அவளுக்கு சிறந்த பக்தருங்கிறதுனாலேயே அவருக்கு வந்து இடம் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் அமைஞ்சிருக்கு அவரும் அவர் சகோதரரும் சமாதியை செவனே செய்கிறாங்க இது ஒரு பெரிய பாக்கியங்க அதே மாதிரி கோவை சந்தானகுமார் அவர்கள் அற்புதமாக பேசுகிறார்கள் ஒரு பேச்செல்லாம் அருமையான பேச்சு ஒவ்வொரு விஷயமும் புல்லரிக்கக்கூடிய விஷயங்கள் அவர் தாத்தாவிடம் வந்து ஒரு மாணாக்கனை போல தான் இருக்கிறார் காரணம் தாத்தா வந்து ஓலைச்சுவி ஓடியை கொடுத்தது மூலமாக உலக ரகசியங்களையும் மற்ற எண்ணற்ற விஷயங்களையும் அதில் குறிப்பிட்டிருப்பார்கள்னு நம்புகிறேன் அதை அவர் மூலமாக கொடுத்துருக்கார் என்றால் பக்தர்களுக்கு மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கொடுத்துருக்கின்றார்கள் அதற்காக இந்த சித்தர்கள் திருவடி டிவியின் சார்பாகவே அந்த நிகழ்ச்சியை வைக்க கூறினார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதே சமயத்தில் பாண்டிச்சேரி பசுபதி அவர்களும் அற்புதமாக பேசுகிறாருங்க அவர் சமாதியில் வந்து அந்த கோல்டன் டச் ஊதுபத்தி பற்றிலாம் பேசுகிறார் அது இன்னும் மனசில் டச்சாக இருக்குங்க அடுத்தது வயலூர் ராமராஜன் வந்து நல்ல அருமையாக பேசுனார் அவர் வந்து தாத்தா கூட இருந்தார் தாத்தா கூட இருந்து சேவைகள் செய்தார் அவருடைய பேச்சுக்களும் மிகவும் அருமைங்க அதே மாதிரி ஐயா தேவன்காந்தி அவர்களும் கோவை சுப்பிரமணியம் அவர்களும் அற்புதமாக காணொலியை வந்தாங்க அதில் வந்து தேவன்காந்தி ஐயா வந்து எப்படி பரதன் வந்து ராமருடைய பாதையை தலையில் வச்சு சுமந்து கூத்தாடினாரோ அதே போல் கோடிசாமியுடைய பாதிரி மற்றும் பொருட்களை தலையில் வைத்து கொண்டு ஆனந்தப்பட்டார் என்பதை காணொலியில் பார்த்தோம் அதேமாதிரி மும்மூர்த்தி அவர்களும் அற்புதமாக பேசினார் மும்மூர்த்திகளும் அவர் தான்
அவர் இன்றும் அன்னதானம் செய்வதில் சிறப்பான பங்கு வகிச்சுட்டு இருக்காருங்க. அவருடைய சேவையெல்லாம் பாராட்டத்தக்கதுங்க. அதே சமயத்தில் திருச்சியில் இருக்கிற லட்சுமி அம்மாவும் மதுரையில் இருக்கின்ற ராம் மாமாவும் அற்புதமாக பேசுனாங்க. அவங்க வயசில் வந்து அவங்க பேச்சை கேட்கறது பெரிய விஷயம். ஏன்னா 12 வயசில் அவங்க அனுபவிச்சதை வந்து 85-86 வயசில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு வந்து வேறு வார்த்தைகள் இல்லை. அவங்களுடைய பேச்சு அவ்வளோ அற்புதம். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்கின்ற திரு குணசேகர ஐயா அவர்களுக்கும், திரு இளங்கோவன் அவர்களுக்கும், திரு விஜயகுமார் அவர்களுக்கும், ஜி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் திருமதி அபிராமி குணசேகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. அதே போது ஈரோடு ஜாவிட் சுருதி ஆர்கெஸ்ட்ராவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த நிகழ்ச்சி வந்து சாதாரணமானதில் 100 மட்டும் இல்லை, 1000 நோக்கி செல்ல வேண்டும். தாத்தாவுடைய உத்தரவு கோடி கோடி என்பார்கள். அதே போலவே 100 மீண்டும் வளர வேண்டும் என்பது எங்கள் ஆசை. எல்லோருக்குமே இந்த நிகழ்ச்சி பயன்படுதாக இருக்குது. அதுக்காக அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிங்க. நிகழ்ச்சியில் திரு குண்ணுங்கிற குணசேகரன் ரொம்ப அருமையாக சித்தர்களை பற்றியும் மகான்களை பற்றியும் 100வது எபிசோடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக கோடிசாமிகளுடைய பக்தர்களை எல்லாம் இன்டர்வியூ பண்ணி அருமையாக கொடுத்துருக்காரு. அவருடைய இந்த பணி தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். வருகிற எபிசோடில் என் பேர் குணசேகரன், நான் சென்னையில் இருக்கேன். நான் வந்து கோடிசாமி பக்தன். 40 வருஷமாக கோடிசாமியினுடைய ஒரு தொடர்பில் ரொம்ப ஃப்ளரிஷாக இருக்கேன். வருகிற எபிசோடில் என்னுடைய அனுபவங்களையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.